வட அமெரிக்க நாடான கனடாவில் கடந்த ஜூனில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார். இதை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்தது. இதனால் இந்தியா கனடா உறவில் தற்போது விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்தியாவில் பணிபுரியும் கனடா தூதராக ஊழியர்களை வரும் 10க்குள் திரும்ப பெற வேண்டும் என அந்நாட்டுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன்படி இந்தியாவில் 62 உள்ள கனடா தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கை 41 குறைக்க உத்தரவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்தியாவில் பணிபுரியும் கனடா தூதரக அதிகாரிகளை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றது. அவர்கள் மலேசியா அல்லது சிங்கப்பூரில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது பற்றி கனடா செய்தி நிறுவனம் கூறியிருப்பதாவது, இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள தூதரக அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் சிங்கப்பூர் அல்லது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளது.